களப்பணியாற்றும் காவல்துறையினருக்கு ஊக்கத்தொகை. தமிழக அரசு 58 கோடியே 59 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. குழந்தைகளின் ஆபாச படங்களை பகிர்வது தீவிரமாக அணுக வேண்டிய பிரச்சினை. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 134 அடியை தாண்டியது. தமிழகத்துக்கு வினாடிக்கு 1867 கன அடி நீர் திறப்பு. சென்னையிலிருந்து இயக்கப்படும் 3 ரயில்கள் உட்பட ரத்து செய்யப்பட்ட 8 சிறப்பு ரயில்கள் மீண்டும் இயக்கம். தேவை அதிகரித்துள்ளதால் தெற்கு ரயில்வே முடிவு. புதுச்சேரியில் 3வது அலையை எதிர்கொள்ள குழந்தைகளுக்கென்று தனிப்பிரிவு தொடக்கம். கடைகளில் பணியாற்றுவோர் 10 நாட்களில் கொரோனா தடுப்பூசி போட கெடு. தருமபுரியில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் பப்ஜி மதர் சேலத்துக்கு அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரணை. கோவை நீலகிரி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். இன்னும் 2 வாரத்தில் கொரோனா 3வது அலை தாக்கலாம் என்றும், 2வது அலையை விட 2 மடங்கு அதிகம் பேர் இதில் பாதிக்கப்படுவார்கள் என்றும் மராட்டிய நிபுணர் குழு எச்சரித்துள்ளது. கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் திருப்பதியில் பக்தர்களை கூடுதலாக அனுமதிப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றது. முகநூலில் தொழில்நுட்ப குறைபாட்டை கண்டுபிடித்து தந்த இந்திய மாணவர் ஒருவர் 22 லட்சம் ரூபாயை பரிசாக பெற்றுள்ளார். பாலஸ்தீன பகுதிக்கு இஸ்ரேல் நாட்டிலிருந்து 10 லட்சம் எண்ணிக்கையிலான கோவிட் தடுப்பூசி தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சீனாவிடமிருந்து வாங்கியுள்ள 1000 கோடி கடனை கழுதைகள் விற்பனை மூலமாகவே சரிக்கிட்டு வரும் பாகிஸ்தான். அமெரிக்காவுடன் மோதலுக்கு முழு அளவில் தயாராக இருக்க வேண்டும் என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் பெல்ஜியம் உக்ரைன் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்றி வந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சத்யநாதலா தற்போது அந்நிறுவனத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியர்கள் இந்திய நிறுவனங்கள் சுவிட்சர்லாந்து வங்கிகளில் வைத்துள்ள பணம் ரூபாய் 20,700 கோடியாக அதிகரித்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. டோக்கிய ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கு பெறும் பிரேசில் அணியிலிருந்து பிரபல கால்பந்து வீரர் நெய்மர் நீக்கப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். உலக சுகாதார நிறுவனமும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையும் இணைந்து நடத்திய கொரோனா செரோ ஆய்வில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 55.7% பேருக்கு கொரோனாவுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு திறன் உருவாகியிருப்பதாக எய்ம்ஸ் இயக்குநர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று காலத்தில் களப்பணியாற்றி வரும் காவல்துறையினருக்கு அவர்களின் தன்னலமற்ற பணியினை அங்கீகரிக்கும் விதமாக ஊக்கத்தொகை வழங்க தமிழக அரசு 58 கோடியே 59 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. 1,17,184 போலீசாருக்கு தலா 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
போக்சோ சட்ட விதிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மத்திய மாநில அரசுகளின் கடமை எனவும் நல்லொழுக்க கல்வி மட்டுமே இதுபோன்ற குற்றங்களை தடுக்கும் அரணாக இருக்கும் எனவும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. இணையதளத்தில் குழந்தைகளின் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்ததாக மதுரையைச் சேர்ந்த எம்இ பட்டதாரி சாம் இன்ஃபான்ட் ஜோன்ஸ் என்பவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கொரோனா தொற்று காலமாக இருப்பதை மனதில் கொண்டு மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் குழந்தைகளின் ஆபாச படங்களை பகிர்வது என்பது தீவிரமாக அணுக வேண்டிய பிரச்சினை என்றும் போக்சோ சட்ட விதிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மத்திய மாநில அரசுகளின் கடமை என்றும் தெரிவித்தார். இது மட்டும் போதுமானது அல்ல, நல்லொழுக்க கல்வி மட்டுமே இதுபோன்ற குற்றங்களை தடுக்கும் அரணாக இருக்கும் எனவும் உத்தரவில் கூறியுள்ளார். முல்லைப் பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக தென்மேற்கு பருவமழை தொடர்வதால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்து அணை நீர் மட்டம் உயர்ந்து வருவதால் அணையிலிருந்து தமிழக பாசனம் மற்றும் குடிநீருக்கான நீர்த்திறப்பு வினாடிக்கு 1400 கனஅடியிலிருந்து 1867 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேனி மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்டதால் ரத்து செய்யப்பட்ட சில சிறப்பு ரயில்கள் மீண்டும் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் சிறப்பு ரயில், சென்னை சென்ட்ரலிலிருந்து ஆலப்புழா செல்லும் சிறப்பு ரயில், சென்னையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சிறப்பு ரயில், கோவை நாகர்கோவில் சிறப்பு ரயில்களும் அவற்றின் இணை ரயில்களும் வரும் 20-21ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடைகள் மற்றும் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் 10 நாட்களுக்குள் கொரோனா தடுப்பூசி போட வேண்டும் என தொழிலாளர் நலத்துறை கெடு விதித்துள்ளது. இது தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் தங்கும் விடுதிகள், கடைகள், உணவகங்கள், இதர வர்த்தக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் தொழிற்சாலை பணியாளர்கள் ஆகியோர் 10 நாட்களுக்குள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். அவ்வாறு தடுப்பூசி போடவில்லை எனில் அத்தகைய நிறுவனங்கள் இயங்க இயலாத நிலை ஏற்படும் என தொழிலாளர் நலத்துறை ஆணையர் சுந்தரேசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் கொரோனா பாதுகாப்பு மையத்தை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் உள்ள அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொண்டால் கொரோனா 3வது அலையை எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்றும், கொரோனா 3வது அலை குழந்தைகளை தாக்கினால் அவர்களை பாதுகாக்க அரசு அனைத்து நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், புதுச்சேரியில் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க ஆக்ஸிஜன், வென்டிலேட்டர் மற்றும் படுக்கை வசதிகளுடன் தனிப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கான படுக்கை வசதிகள் கொண்ட அவசர சிகிச்சை பிரிவுகள் தயாராக இருக்கிறது. 3வது அலை குழந்தைகளை தான் தாக்கணும்னு இல்லை, ஆனால் இன்றைக்கு தடுப்பூசி அதிகமாக போடப்பட இன்னும் குழந்தைகளுக்கான தடுப்பூசி போடப்படவில்லை. ஒருவேளை குழந்தைகளை தாக்கினால், இப்ப கூட இந்த அலையில கூட குழந்தைகள் தாக்கப்பட்டார்கள், ஆனால் சிறப்பான மருத்துவ சிகிச்சை மூலம் யாரும் மிக தீவிரமாக பாதிக்கப்படவில்லை. தருமபுரியில் கைது செய்யப்பட்டுள்ள பப்ஜி மதனை சேலத்துக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதன் என்பவர் பப்ஜி விளையாட்டு மூலம் சிறுமிகளுடன் ஆபாசமாக பேசி லட்சக்கணக்கில் பணம் பறித்துள்ளார் என்றும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னை புளியந்தோப்பு சைபர் கிரைம் போலீசில் அண்மையில் பலர் புகார் அளித்திருந்தனர். இதையொட்டி விசாரணைக்கு ஆஜராகும்படி சைபர் கிரைம் போலீசார் மதனுக்கு சம்மன் அனுப்பினர். ஆனால் மதன் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் அவர் சேலம் கிச்சுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்ததை அடுத்து சென்னையிலிருந்து தனிப்படை போலீசார் சேலம் கிச்சுப்பாளையம் விரைந்தனர். பின்னர் அங்குள்ள அவரது உறவினர்கள், பொதுமக்கள் பலரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது மதன் ஒவ்வொரு இடமாக மாறி மாறி தங்கிச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் தேடி வந்ததில் தருமபுரி மாவட்டம் மதிக்கொன்பாளையத்தில் உறவினர் ஒருவரது வீட்டில் பதுங்கியிருந்தது தெரியவந்தது.
இதனையடுத்து மதனை கைது செய்த போலீசார் அவரை சேலம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் மதன் கிருத்திகா தம்பதி பெயரில் இருந்த வங்கிக் கணக்குகளை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முடக்கியுள்ளனர். அவற்றில் சுமார் 4 கோடி ரூபாய் பணம் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தவிர அவர்களின் விலை உயர்ந்த 2 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவ காற்றின் காரணமாக கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் திண்டுக்கல் திருப்பூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் மேல்பவானியில் 22 சென்டிமீட்டரும் அவலாஞ்சியில் 13 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் தோட்டக்கலைத்துறை யூடியூப் சேனல் மூலம் 3 பூங்காக்களின் மலர் கண்காட்சி காணொலி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கால் 2வது ஆண்டாக மலர் கண்காட்சி நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பல லட்சங்கள் செலவழித்து பிரையன் பூங்கா, ரோஜா பூங்கா மற்றும் செட்டியார் பூங்காக்களில் 1000க்கும் மேற்பட்ட வண்ண வண்ண மலர் செடிகள் வரவழைக்கப்பட்டு அவைகள் பூத்து குலுங்குவதை யாரும் கண்டு ரசிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் தோட்டக்கலைத்துறை யூடியூப் சேனல் மூலம் 3 பூங்காக்களிலும் பூத்து குலுங்கும் பூக்களின் காட்சிகளும் எழில் கொஞ்சம் பருந்து காட்சிகளின் காணொலி வெளியிடப்பட்டுள்ளது. பாத் தி கார்டன்ஸ் கொடைக்கானல் என்ற யூடியூப் சேனலில் இந்த பூங்காக்களின் 13 நிமிட காட்சியை பொதுமக்கள் கண்டு ரசிக்கும்படி உருவாக்கியுள்ளது. இதற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. கன்னியாகுமரி நியூசிலாந்து. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கடம்பூர் மலைப்பகுதியில் 500க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அடர்ந்த காட்டுப்பகுதியில் மக்கள் வசிக்கும் குக் கிராமங்களில் கூட தொற்று ஏற்பட்டுள்ளதால் கிராம மக்களிடையே இந்த நோய் தாக்கம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் நாடகம் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மலை கிராமங்களில் நாடக கலைஞர்கள் நடனம் மற்றும் பாட்டு மூலம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை விளக்கினர். திருமணம் நிகழ்ச்சியில் முகக்கவசம் அணியாமல் கூட்டமாக அருகருகே அமர்ந்து விழாவில் பங்கேற்பது, தனி மனித இடைவெளியின்றி துக்க நிகழ்ச்சியில் கைகோர்த்து செல்வது, அடிக்கடி கைகளை சுத்தம் செய்யாமல் மூக்கு வாய் பகுதிகளை தொடுவது போன்ற காரணங்களால் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊரடங்கால் வேலை இழந்த இளைஞர்கள் இணைந்து சாலையோர மூலிகை செடிகளை சேகரித்து விற்பனை செய்து பணம் ஈட்டி வருகின்றனர். சமீபத்தில் பெய்த மழையால் சாலையோரங்களில் சாரநெத்தி, பிரண்டை, நெருஞ்சி, துத்தி, குப்பை மேனி, கரப்பான் உள்ளிட்ட பல்வேறு மூலிகை செடிகள் வளர்ந்துள்ளன. இவற்றை சேகரித்து காய வைத்து வேர் தனியாகவும் செடிகள் தனியாகவும் வெட்டி விற்பனை செய்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் தலைமையில் மதுரை பரமக்குடி 4 வழிச்சாலையில் சாலையின் இருபுறமும் வளர்ந்துள்ள மூலிகை செடிகளை சேகரித்து வருகின்றனா்.
காலை 6 மணிக்கு சரக்கு வேனில் கிளம்பும் இவர்கள் மதியம் 2 மணிக்குள் சுமார் 200 முதல் 300 கிலோ செடி வரை பறித்து விடுகின்றனர். பின் அவற்றை சொந்த ஊரான கமுதிக்கு சென்று காய வைத்து பின் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சித்த வைத்திய மருந்து தயாரிப்பு தொழிற்சாலையில் விற்பனை செய்து வருகின்றனர். மூலிகை செடிகளுக்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் சாலையை அழகுபடுத்தும் விதமாக சமூக ஆர்வலர் ராம்குமார் என்பவர் பூச்செடிகளை நட்டு பராமரித்து வருகிறார். இதற்காக தனது சொந்த செலவில் நீர் பாய்ச்சும் வாகனத்தை ஏற்பாடு செய்துள்ள ராம்குமார் தண்ணீர் பாய்ச்சவும் செடிகளை பராமரிக்கவும் 2 ஆட்களையும் நியமித்துள்ளார். இந்த நிலையில் அந்த பகுதியில் செல்லும் சிலர் அந்த பூச்செடிகளை பிடுங்கி சென்று விடுவது ராம்குமாரின் முயற்சிக்கு பெரும் இடையூறாக உள்ளது. செடிகள் தேவைப்படுவோர் தன்னிடம் கேட்டால் வேறு பூச்செடிகளை இலவசமாக தர தயாராக இருப்பதாக கூறும் சமூக ஆர்வலர் ராம்குமார் வளரும் செடிகளை பிடுங்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். நான் வந்து கிட்டத்தட்ட இந்த 6 மாத காலமாக இந்த செடிகளை நான் என்னோட சொந்த இதில் பராமரிச்சுக்கிட்டு வரேன். டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டுட்டு அதே போல் வந்து ஏதாவது ஒரு கண் வந்து இறந்துருச்சுன்னா அதுக்கு பதிலாக வேறு கண் நட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலையில் வாக்கிங் போகிற மக்கள் வந்து இதுலேருந்து செடிகளை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த 6 மாத காலவில் பார்த்தீங்கன்னா நானும் கிட்டத்தட்ட ஒரு 100-120 கண்ணுக்கு மேலே நட்டுட்டேன். எங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், செடி வேணுன்னா கூட நான் வாங்கி கொடுக்குறேன், கஷ்டப்பட்டு வளர்ந்தது, நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் நட்டாலும் அந்த செடி முளைக்காது, இங்கே வேர் பிடிச்சி வளர்ந்த செடியை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் நட்டால் முளைக்காது, இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, 30 ரூபா தான் அந்த கடி இந்த செடி. இந்த செடியை நீங்கள் பிடுங்கிட்டு போகிறது நாங்கள் பிள்ளைய வளர்க்குற மாதிரி வளர்க்குறோம், எங்களுக்கு மிகுந்த கஷ்டமா இருக்கு. கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு தலைமை மருத்துவமனைக்கு 2.4 லட்சம் மதிப்புடைய 3 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பாரிவேந்தர் வழங்கினார். பாரிவேந்தர் தனது தொகுதிக்குட்பட்ட பெரம்பலூர், திருச்சி, கரூர் மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ் வாகனங்களையும் ஆக்சிஜன் செறிவூட்டிகளையும் தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார். அந்த வகையில் கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு தலைமை மருத்துவமனைக்கு 2.4 லட்சம் மதிப்புடைய 3 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை அம்மருத்துவமனை மருத்துவ அலுவலர் டாக்டர் ஸ்ரீகாந்திடம் டாக்டர் பாரிவேந்தர் நேரில் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் பனித்துளி கூடாரம் அமைத்து வண்ண வண்ண செடிகள் தொட்டிகளில் வளர்த்து பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இத்தொட்டிகளில் வளர்க்கப்படும் மலர் செடிகள் கொரோனா ஊரடங்கு முடிந்த பின்னர் அனுமதிக்கப்படும் சுற்றுலா பயணிகளுக்கு விற்பதற்காக தயார்படுத்தப்படுகிறது என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகாவில் உள்ள ஓமலூர், தாரமங்கலம், கருப்பூர் ஆகிய வட்டார கிராமங்கள் மற்றும் பேரூராட்சிகளில் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் சுமார் 1,50,000 குடும்பங்களுக்கு உணவுப் பொருள் வழங்கப்படுகிறது. தினமும் 100 பேர் வீதம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் முதல் நாளில் 22,000 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 15ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை 40% பேருக்கு 2ஆம் தவணை கொரோனா நிவாரணத் தொகை 2,000 ரூபாய் 14 வகை பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒவ்வொரு கடைகளுக்கும் தேவையான பொருட்கள் மொத்தமாக அனுப்பாததால் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் தினமும் நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கிற்கு சென்று வாங்கி வருகின்றனர். இந்நிலையில் குடும்ப அட்டைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே நேரத்தில் அனுப்பி வைக்க வேண்டும் என்று நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை செம்மேடு பகுதியில் உள்ள உக்குளத்தின் கரையில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ள நீர் விவசாய நிலங்களில் புகுந்ததால் சுமார் 8 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள சின்ன வெங்காயம் மற்றும் கரும்பு நீரில் மூழ்கியது. உடனடியாக பொதுப்பணி அதிகாரிக்கு விவசாயிகள் தகவல் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் விவசாயிகள் தங்கள் சொந்த செலவில் JCP இயந்திரத்தை கொண்டு குளத்தில் ஏற்பட்டுள்ள உடைப்பை அடைத்து சரி செய்தனர். தேனி மாவட்டம் போடி 23வது வார்டு குப்பிநாயக்கன்பட்டி மருது பாண்டியர் தெருவில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான ஆண்கள் பெண்கள் பயன்படுத்தும் சுகாதார வளாகம் அமைந்துள்ளது. இந்த சுகாதார வளாகம் கடந்த பல மாதங்களுக்கு மேலாக பராமரிப்பு செய்யப்படாததாலும் தண்ணீர் வசதி இல்லாததாலும் அங்கு துர்நாற்றம் வீசுகிறது. அங்கு கொசுக்கள் அதிகம் உற்பத்தியாகி நோய் தொற்று பரவுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். போடி நகராட்சிக்கு பலமுறை புகார் அளித்தும் தற்பொழுது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
பப்ஜி விளையாட்டை ஆபாசமாக பேசி யூ டியூபில் வெளியிட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மதன் மீது அம்பத்தூர் காவல் நிலையத்தில் பண மோசடி புகார் இருப்பது தெரியவந்துள்ளது. கடந்த 2017 அம்பத்தூர் அருகே கள்ளிக்குப்பத்தில் கஜபதி என்பவரின் கடையை ஒரு வருடம் வாடகைக்கு எடுத்து மதன் ஹோட்டல் நடத்தி வந்ததும் அதனால் நஷ்டம் ஏற்பட்டதும் தெரியவந்துள்ளது. வாடகை தராமல் உரிமையாளரை ஏமாற்றி தப்பி ஓடிய மதன் மீது கடையின் உரிமையாளர் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அரியலூர் மாவட்டம் சோலைமணம் மற்றும் அறம் ஆஸ்திரேலிய தன்னார்வ அமைப்பின் சார்பில் ரூபாய் 850,000 மதிப்பிலான 10 ஆக்சிஜன் செறிவூட்டல் கருவிகளுடன் கூடிய நடமாடும் வாகனத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரமண சரஸ்வதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இக்கருவி மூலம் ஆக்சிஜன் வசதி தேவைப்படும் நபர்களின் சிகிச்சைக்காக சிலிண்டர் இல்லாமல் காற்றிலிருந்து ஆக்சிஜன் உற்பத்தி செய்து நோயாளிகளுக்கு வழங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆக்சிஜன் அளவு 80 வரை இக்கருவியை கொண்டு வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களுக்கு சென்று கொடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டுப்பாளையம் வாய்க்கால் ரோடு பகுதியில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டோர் 100 பேருக்கு கோவாக்சின் தடுப்பூசியும் 100 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியும் போடப்படவிருந்தன. இதற்காக ஏராளமான பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள சுகாதார நிலையம் முன்பு வரிசையில் காத்திருந்துள்ளனர். இதில் சிலர் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருப்பதால் தங்கள் காலணிகளை வட்டத்தினுள் வைத்து இடம்பிடித்துவிட்டு சென்றனர். மேலும் வெகுநேரம் காத்திருந்ததால் சுகாதார நிலைய ஊழியர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கோபிசெட்டிப்பாளையம் காவல்துறையினர் கூடியிருந்த பொதுமக்களை சமூக இடைவெளியுடன் வரிசையில் நிற்க வைத்தனர். நாமக்கல் நகராட்சி பகுதியில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள சந்தைப்பேட்டை புதூர், ராமபுரம் புதூர், கணேசபுரம், கொசவம்பட்டி உள்ளிட்ட 6 பகுதிகள் கட்டுப்பாட்டு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டு அப்பகுதிகள் அடைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாமக்கல் ஊராட்சி ராமபுரம் புதூரில் உள்ள கட்டுப்பாட்டு மண்டலத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயாபி சிங் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அப்பகுதியில் வசிப்பவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்திட வேண்டும் என அறிவுறுத்தினார். தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் நீர் வைகை ஆற்றில் செல்லாத நிலையில் வைகை ஆற்றங்கரையோர நிலங்களின் நிலத்தடி நீர் மட்டும் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பல ஆண்டுகளாக வளர்த்த தென்னை மரங்கள் காய்ந்து வருவதாகவும் வாழை, கரும்பு உள்ளிட்ட விவசாயங்கள் முற்றிலும் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் வைகை அணையிலிருந்து வைகை ஆற்றில் 20 கன அடி நீர் திறந்துவிட்டு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வைகை ஆற்றங்கரையோர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தற்சமயம் பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் அதனை தேடி காட்டு யானைகள் ஊருக்குள் வரும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் காலை நேரங்களில் நடைப்பயிற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும் என வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். பசங்களோட எஜுகேஷன் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீட்டை கொண்டு வந்தால் தமிழ்நாட்டுக்கு பசங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி கொஞ்சம் கிடைக்கும். இல்லைன்னா இப்போதைக்கு நிலைமைக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீட் தேர்வு பாதகம் தான், பிள்ளைங்க பூரா பாவம் சாகுதுகளில் தேவையில்லாது எடுத்துட்டால் நல்லது. அது இந்த வருஷமே எடுத்தால் ரொம்ப நல்லது. 12 வரைக்கும் மாணவன், எனக்கு பொறுத்த வரைக்கும் நீட்டு கண்டிப்பாக நடக்கணும். ஏன்னா நீட் இல்லாமல் உள்ளக்க போகிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான். அதேமாதிரி ஜேஇ பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நீட்டு கண்டிப்பாக நடக்கணும். இதுதான் என்னோடய இது. வணக்கம், நானும் இப்போ 12 வகுப்பு தான் படித்து வந்துட்டுருக்கேன். இப்போது திடீர்னு வந்து எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரியே தான் நம்மளோட தகுதி என்னங்கிறது வந்து அடுத்தவங்க சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்காக ஒன்று வச்சுக்கணும். அப்போது வந்து நம்ம நீட்டு ஜேஇங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. நம்மளோட தனித்துவத்தில் நம்ம போகணுமே தவிர அடுத்தவங்களோட மூலக்கிழமை போகணுங்கிறது அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் நம்மளும் ஒரு யூனிக்காக இருக்கணும்னா நம்ம ஜெயி மெயின் நீட்டுங்கிறது அவசியமே தான். அப்போது இது வந்து சாதகமே அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து.
இதுவரைக்கும் இருந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்தோம்னா நீட் மாதிரியான தேர்வுகள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு. ஏன்னா 12th மார்க் நம்ம பேசிஸில் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு 12th எக்ஸாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து டாக்டருக்கு என்ன தகுதி, என்ன தகுதியின் அடிப்படையில் நம்ம டாக்டர் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பேசிஸில் எடுக்க போகிறாங்க, இளச்சேரி நீட் இருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அது வந்து சாதகமாக பாதகமாகங்கிறத சொல்கிறத விட வந்து அரசு தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, ஒரு நல்ல மருத்துவர் எப்படி வரப்போகிறாருங்கிறது, என்ன பேசிஸில் எடுத்தால் நல்ல மருத்துவர்கள் உருவாகுங்கிறத அரசு தான் முடிவு பண்ணணும். இல்லை நீட்டர் எழுத்தாகணும்னா அவங்கவுங்க தாய்மொழி எழுத சொல்லணும், இங்கிலீஷ் எழுதக்கூடாது. ஏன்னா ஒரு 50% பீப்புள்ஸ்க்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காங்க, அவங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், அவங்க கொண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுனான்றது. நான் வந்து எஸ்எல்சி தமிழ் மீடியத்தில் படித்தேன், பியூசி இங்கிலீஷ் மீடியம், ரொம்ப சிரமப்படுத்தாமல் படித்தேன். அதனால நம்ம மற்றவளுக்கு வரக்கூடாது, அதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் நீட் தேர்வு அவாய்ட் பண்ணிருச்சுங்க, வேணான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். வேறு வழியில் இருக்கணும் அப்படின்னு கண்டா கவர்மெண்ட் வந்து பிடிவாதமாக இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து 50% ப்ரியாரிட்டி கொடுத்துரும், 50% கொடுத்துருங்க அவங்களுக்கு பேரிட்டுக்கு. மிச்சம் 50% பிற்படுத்த மக்களுக்கு தாழ்த்தப்பட்டல் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் ஆட்டுப்பண்ணையில் கம்பளி ஆடைகள் தயாரிப்பிற்காக செம்மறி ஆடுகள் வளர்ப்பு பிரதானமாக உள்ளது. இப்பண்ணையில் கடந்த ஆண்டுகளை விட தற்பொழுது கொரோனா காலகட்டத்தில் ஆடுகள் வளர்ப்பிற்கு விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டுவதாகவும், இதனால் இந்த ஆண்டு கூடுதலாக 100 ஆடுகளுக்கு மேல் வளர்ப்பதாக பண்ணை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரோமத்திற்காக வளர்க்கப்படும் செம்மறி ஆடுகள் வளர்க்கும் இயற்கையான புல்வெளி சூழல் கொண்டதாக மன்னவனூர் பண்ணை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ஜி தும்மலப்பட்டி கிராமத்தில் சமூக விரோத செயல்களை தடுக்கும் வகையில் ஊர் பொதுமக்கள் சார்பில் 2 லட்சம் ரூபாய் செலவில் ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இதன் மூலம் மணல் கொள்ளை மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் கண்காணிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் முக்கிய பகுதியில் உள்ள ஒரு சிசிடிவி கேமராவை இரவு நேரத்தில் ஆள் நடமாட்டம் இருக்கும்போதே அவ்வழியே வந்த இளைஞர் ஒருவர் கையில் அரிவாளை எடுத்துக்கொண்டு ஆவேசமாக தாக்கி அரிவாளை காட்டி மிரட்டும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கை கடைபிடிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று 500 மேற்பட்ட விசைப்படகுகளில் 1500 மேற்பட்ட மீனவர்கள் 63 நாட்கள் கழித்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க செல்வதால் மீன்வரத்து அதிகமாக கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு சென்ற மீனவர்கள் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் மீன்வரத்து குறைவாக இருந்ததாக தெரிவித்தனர். மீன்வரத்து குறைவாக இருந்தாலும் அதனை வாங்க அதிக அளவில் வியாபாரிகள் வந்ததால் மீன்களை அதிகமான விலைக்கு விற்க முடிந்தது என மீனவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மீன்களை வாங்குவதற்காகவே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஒரே இடத்தில் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் குவிந்ததால் கொரோனா தொற்று அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. நாகப்பட்டினம் வெள்ளிப்பாளையத்தில் அமைந்துள்ள உதவி மின் பொறியாளர் கட்டிடம் பழுதடைந்தது காரணமாக அங்கு நடைபெற்று வந்த பணிகள் அனைத்தும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் அருகிலுள்ள சூர்யா நகருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பூட்டி கிடந்த உதவி மின் பொறியாளர் அலுவலகத்திலிருந்து தீப்பிடித்து புகைமூட்டம் வருவதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்தனர். காற்றின் வேகத்தில் தீயும் புகைமூட்டமும் நாலா பக்கமும் வெளியேறியதால் ஒரு மணி நேரம் போராடிய தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். தீ விபத்தில் மின் தளவாட பொருட்கள் மற்றும் கோப்புகள் அனைத்தும் எரிந்து நாசமாகின. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள நாகை போலீசார் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சுமார் 3 மணி நேரம் கழித்து மீண்டும் அதே இடத்தில் தீப்பற்றி எரிய தொடங்கியது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மீண்டும் தீயை அணைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாடாளன் மேலவீதி பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் அதிகாலை வீட்டின் கதவை திறந்து வெளியே வந்தபோது அவர் வீட்டு வாசல் இரும்பு கேட்டில் 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்று படுத்திருப்பதை கண்டுள்ளார். தகவல் அறிந்து அங்கு வந்த பாம்பு பிடிக்கும் இளைஞர் பாம்பு பாண்டியன் பாம்பின் கவனத்தை திசை திருப்பி லாவகமாக பிடித்து பாட்டிலில் அடைத்தார்.
பின்னர் வனத்துறை அனுமதியுடன் பாதுகாப்பான வனப்பகுதியில் நல்ல பாம்பு விடப்பட்டது. பாம்பு பிடிக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மாவட்டம் போடி அருகே கீழசிந்தலைச்சேரி கிராமத்தில் பணப்பயிர்களான கொய்யா, வாழை, தக்காளி விவசாயம் நடைபெற்று வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் உள்ள சாலைமலை கரட்டியிலிருந்து கூட்டம் கூட்டமாக வரும் காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து கொய்யா பழங்களை கடித்தும் செடிகளுக்குள்ளே மண்ணை முட்டியும் வருகிறது. இதனால் மகசூல் வேளையில் பழங்கள் பாழ்பட்டும் வேர்கள் சேதமடைந்தும் செடிகள் கருகியும் வருகின்றன. இதனால் காட்டுப்பன்றிகள் மலைப்பகுதியில் இருந்து விளைநிலங்களுக்குள் வருவதை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் நேற்று அதிகாலை 3 மணியளவில் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. அதே சமயம் அணைக்கு வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் பாதுகாப்பு கருதி உபரிநீர் அப்படியே பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பவானி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் யாரும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ மீன்பிடிக்கவோ பரிசல்கள் மூலம் ஆற்றை கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குமரி மாவட்டம் குலசேகரம் வழியாக செல்லும் கோதையார் கால்வாயின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் மிகவும் பழுதடைந்துள்ளது. குலசேகரம் பேருந்து நிலையத்திலிருந்து பொன்மனை பகுதிக்கு செல்லும் சாலையில் அமைந்துள்ள இந்த பாலத்தை தாங்கி நிற்கும் தூண்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. கால்வாயின் பல பகுதிகளில் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளதால் இந்த பழமையான பாலம் மிகவும் வலுவிழந்து காணப்படுகிறது. இதனால் இப்பாலம் எந்த நேரத்திலும் இடிந்து விழக்கூடும் என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்னர் பாலத்தை சீரமைத்து பொதுமக்களின் உயிரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தரங்கம்பாடி அருகே கடலில் மீன்பிடிக்கும் போது காணாமல் போன மீனவ இளைஞர் தீபக்கின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமையன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தீபக் திடீரென காணாமல் போய்விட்டதாக தரங்கம்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து மீனவர்களின் உதவியுடன் தீபக்கை தேடும் பணி நடைபெற்று வந்தது. இன்று அதிகாலை மீனவர் தீபக்கின் உடல் கடலில் மிதந்து கொண்டிருப்பதை மீட்புக் குழுவினர் பார்த்துள்ளனர். தகவல் அறிந்த தரங்கம்பாடி கடலோர காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு பொறையார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியில் மேற்பார்வையாளராக பணிபுரியும் வாசு என்பவர் சாலையோரம் உள்ள தாஸ் என்பவரின் காய்கறி கடைக்கு சென்று காய்கறி வாங்கியுள்ளார். கடை உரிமையாளர் தாஸ் காய்கறிக்கு பணம் கேட்டுள்ளார். அப்போது வாசு பணம் தராமல் ஆரணி நகராட்சி ஊழியர் அடையாள அட்டையை காண்பித்து நான் பணம் தரமாட்டேன் என்று காய்கறி வியாபாரியை மிரட்டியுள்ளார். இவ்வாறு ஆரணி நகராட்சி ஊழியர் வாசு காய்கறி வியாபாரியை மிரட்டி தகாத வார்த்தையால் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரிய வரிகம் பகுதியில் கொரோனா நிவாரண நிதி 2வது தவணை 2,000 ரூபாய் மற்றும் 14 பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரண நிதி 2,000 ரூபாய் மற்றும் 14 பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் மற்றும் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அம்முலு ஆகியோர் வழங்கினர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே சிறுகாம்பூர் கொரோனா வார்டு சிகிச்சை மையத்திற்கு 3,00,000 ரூபாய் மதிப்பில் 3 ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகளை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு, மண்ணச்சநல்லூர் தொகுதி எம்எல்ஏ கதிரவன் ஆகியோர் சிறுகாம்பூர் அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை மருத்துவ அலுவலரிடம் வழங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேரூராட்சிக்குட்பட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அருகில் உள்ள மின்மாற்றி தொடர் மழையால் தேங்கியுள்ள மழைநீரால் மின்மாற்றி முழுவதும் பழுதடைந்துள்ளது.
இந்நிலையில் இந்த மின்மாற்று கம்பங்கள் இரண்டும் எந்த சூழ்நிலையிலும் கீழே விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த மின்மாற்று அகற்றப்பட்டு புது மின்கம்பங்களை அமைக்கப்பட வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் மின்வாரியத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் போடி கோடங்கிப்பட்டி அருகே தேனி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரும் எதிரே வந்த இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவருக்கும் காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் அந்த வழியாக வந்து கொண்டிருந்த தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் காயமடைந்தவர்களை அரசு வாகனத்தில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். ஆட்சியர் முரளிதரனின் இச்செயலால் அங்கிருந்த பொதுமக்கள் நெகிழ்ச்சியடைந்தனர். தரங்கம்பாடி அருகே உரிய ஆம்புலன்ஸ் வசதி இல்லாமல் உயிருக்கு போராடிய சிறுவனை இருசக்கர வாகனத்தில் கூட்டிச் சென்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அனந்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் சசிகுமாரை அவரது அக்கா பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டுமென கண்டித்ததால் சிறுவன் வீட்டில் இருந்த எறும்பு மருந்தை குடித்துள்ளான். உடனடியாக அவனை பொறையாறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டு சென்றுள்ளனர். அங்கு மருத்துவர்கள் இல்லாததால் சசிகுமாருக்கு செவிலியர்கள் முதலுதவி செய்த நிலையில் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் உடனடியாக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி செவிலியர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் சசிகுமாரை கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் உதவிக்கு தொடர்பு கொண்டபோது அங்கிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சீர்காழியில் ஆம்புலன்ஸ் இருப்பதாகவும் வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு மேலாகும் என தெரிவித்ததால் உயிருக்கு போராடிய சிறுவனை இருசக்கர வாகனத்தில் தூக்கிக் கொண்டு அருகில் உள்ள காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். தரங்கம்பாடியை சுற்றியுள்ள பல பகுதிகளில் பெரும்பாலான அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இரவு மருத்துவர்களோ ஆம்புலன்ஸ் வசதியோ இல்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் தரங்கம்பாடி பகுதிக்கு தனியே ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி தர கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலையில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் கோயிலுக்கு சொந்தமான குதிரை ஒன்று அப்பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது வெள்ளம் ஏற்றி சென்ற வாகனம் கோயில் குதிரை மீது மோதியதில் பலத்த காயமடைந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த வாகன ஓட்டிகள் அங்கிருந்து தப்பினர். இதற்கிடையில் அதற்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் இந்த தகவல் அறிந்த ஊர் பொதுமக்கள் கோவில் குதிரை அடிபட்டு கிடப்பதை கண்டு கடும் வேதனை அடைந்தனர். சாமி குத்தம் ஆகிவிடும் என்ற கவலையில் மூழ்கி கிடக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகாவில் கடந்த ஆண்டு 1810 ஹெக்டேரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 3586 ஹெக்டேரில் சாகுபடி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 2850 ஹெக்டேர் இயந்திரம் மூலம் நேரடி விதைப்பு செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இயந்திரம் மூலம் நேரடி நெல் விதைப்பு செய்யும் தொழில்நுட்பத்தை விவசாயிகளிடம் பிரபலப்படுத்தும் நோக்கில் பழையங்குடி கிராமத்தில் தங்கராசு என்னும் விவசாயியின் வயலில் இயந்திரம் மூலம் நேரடி நெல் விதைப்பு செய்யும் பணியை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிக்கியுள்ள சிவசங்கர் பாபுவுக்கு ஜூலை 1 வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிவசங்கர் பாபா ஏற்கனவே ஆஞ்சியோ செய்து இருப்பதால் தீவிர கண்காணிப்பில் வைத்து 3 மணி நேரத்திற்கு மேலாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாததால் ஆம்புலன்ஸ் மூலம் அவர் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கோவை பேரூர் பகுதியில் உள்ள சொட்டையாண்டி குளத்தில் ஒரு குதிரை புல் மேய்ந்து கொண்டிருந்தபோது நொய்யலில் இருந்து திருப்பிவிடப்பட்ட நீர் குளத்தில் நிரம்ப தொடங்கியது. தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு மீட்பு பணித்துறையினர் 20 நிமிடங்களில் குதிரையை மீட்டனர். புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் கொரோனா தடுப்பூசி மற்றும் முகக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முகக்கவசமே கேடயம் தடுப்பூசியே ஆயுதம் என்ற வாசகத்துடன் வரையப்பட்டுள்ள விழிப்புணர்வு ஓவியம் சாலையில் செல்பவர்களை கவர்ந்துள்ளது.
சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள ரயில்வே பணிமனையின் ஒரு பகுதியில் மரச்சாமான்கள் உள்ளிட்ட பழைய கழிவுப் பொருட்களை கொட்டி வைத்துள்ள பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தாம்பரம் தீயணைப்புத் துறையினர் 45 நிமிடங்கள் போராடி தீயை அணைத்தனர். மரச்சாமான்கள் டியூபுகள் உள்ளிட்ட பழைய பொருட்கள் தீயில் கருகி சேதமாகின. தீ விபத்து குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் பட்டப்பகலில் ஆள் நடமாட்டம் அதிகமுள்ள இடத்தில் சாலையில் நின்றிருந்த இருசக்கர வாகனத்தை தனது வாகனத்தை இயக்குவது போல இளைஞர் ஒருவர் திருடிச் சென்றுள்ளார். அந்த பகுதியில் இருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ள காட்சியின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை கீரைத்துறையில் உள்ள நியாயவிலைக் கடையில் டோக்கன் வழங்கப்பட்ட மக்களுக்கு கொரோனா நிவாரணத் தொகை மற்றும் 14 வகையான மளிகை தொகுப்பு வழங்காததால் நியாயவிலைக் கடையை முற்றுகையிட்டு ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிக அளவில் கூட்டம் கூடியதால் தனிமனித இடைவெளி கேள்விக்குறியானதுடன் தள்ளுமுழு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொருட்கள் முறையாக கிடைக்காததால் இதுபோன்ற சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக அவலாஞ்சி, எமரால்டு, அப்பர் பவானி, டிஆர் பஜார் போன்ற பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு முதல் இன்று காலை வரை மாவட்டத்தில் குறிப்பிட்ட சில இடங்களில் பலத்த மழை பெய்தது. பகல் நேரத்தில் பெரிய அளவில் மழை இல்லாததால் மலைத்தோட்ட காய்கறி விவசாயிகள் தங்கள் தோட்டங்களில் வழக்கம்போல் விவசாய பணிகளில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் சித்த மருத்துவ பிரிவு சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கொரோனா தடுப்பு மூலிகை கண்காட்சியை தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு சித்த மருத்துவத்தின் மூலம் கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். சென்னை அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட 86வது வார்டில் உள்ள குடிசை மாற்று குடியிருப்பில் உள்ள நலிந்த 200 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் நமது மையத்தின் சார்பாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நமது தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவடி பாபு, அம்பத்தூர் நகர செயலாளர்கள் சிவானந்தம், சரவண வெங்கடேஷ், ரொட்டேரியன் சந்திரசேகர், ஆவடி நகர செயலாளர் முருகேசன், 86வது வட்ட செயலாளர் நவசேகர் மற்றும் நமது மைய நிர்வாகி தனிக்காச்சரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் ஏ பாசில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தமிழகத்தில் மதுக்கடைகளை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி மதுரை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்திய மாத தேசிய சம்மேளத்தினர் தஞ்சையில் நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய மாத தேசிய சம்மேளத்தினர் இருசக்கர வாகனத்திற்கு பாடை கட்டி ஒப்பாரி வைத்து நூதன முறையில் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். பெட்ரோல் டீசல் விலைக்கு எதிரான கண்டன கோஷங்களையும் அவர்கள் எழுப்பினர். ஓமலூர் அருகே தாய்ப்பசுவிடம் விளையாடிக் கொண்டிருந்த கன்றுக்குட்டி நிலை தடுமாறி 50 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. ஓமலூர் தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி உயிருடன் மீட்டனர். மீட்கப்பட்ட கன்று பசுவிடம் ஓடிச் சென்று பால் குடிப்பதை பார்த்த பொதுமக்கள் தீயணைப்பு வீரர்களை பாராட்டினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள முதலைக்குளத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஊராட்சி மன்ற தலைவரின் கார், வீட்டில் உள்ள பொருட்களை அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் அடித்து நொறுக்கியுள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகையில் உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மழமளவென கொழுந்துவிட்டு எரிந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி அணைத்தனர். இந்த விபத்தில் மின் தளவாட பொருட்கள் மற்றும் கோப்புகள் எரிந்து நாசமானது. விழுப்புரம் மண்டல அரசு போக்குவரத்துக் கழகத்தில் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர் உட்பட 10 மாவட்டங்களில் 65 அரசு பணிமனை உள்ளது. இந்த பணிமனையில் 20,984 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் உள்ளனர்.
இவர்களில் 90% நபர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டன. பொதுமக்கள் பயணிக்கும் போது அரசு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களும் பாதுகாப்பு அவசியம் என்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விரைவில் விடுபட்டவர்களுக்கும் தடுப்பூசி போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சி மடத்தில் இட்லி கடை நடத்தி வரும் பத்மா என்பவர் வீட்டில் நள்ளிரவு ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக வீடு முற்றிலும் எரிந்து சாம்பலானது. வீட்டிலிருந்த நகை, பணம் மற்றும் ஆவணங்களும் தீக்கரையாகின. அதிர்ஷ்டவசமாக வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பத்மா, அவரது மகன், மருமகள் மற்றும் பேரு குழந்தைகள் உயிர் தப்பினர். வட மாநிலங்களில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் தாக்குவதை கண்டிக்கும் வகையில் இன்று இந்திய அளவில் மருத்துவர்கள் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் இந்திய மருத்துவ சங்கத்தினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவர்களை பாதுகாக்கும் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை தேசிய அளவில் நடைமுறைப்படுத்த வேண்டும், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் விருதாசலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விருதாச்சலம் ராமச்சந்திரன்பேட்டை பகுதியில் மணிகண்டன் என்பவரும் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரும் சிறு சிறு பாக்கெட்டுகளில் அடைத்து 2.5 கிலோ எடையுள்ள கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ரமேஷ் மற்றும் மணிகண்டனை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் இது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. வேதாரண்யம் அருகே பஞ்சநதி குளத்தில் தூய்மை பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் என 185 பேருக்கு சென்னை நண்பர்கள் குழு சார்பில் தலா 1000 ரூபாய் மதிப்புள்ள அரிசி, காய்கறி, மளிகை பொருட்கள் போன்ற நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நாமக்கல் நகரத்தில் கடைவீதி, டாக்டர் சங்கரன் சாலை உள்ளிட்ட பகுதியில் அனுமதியின்றி திறந்து வைக்கப்பட்டிருந்த ஜெனரல் ஸ்டோர், டீ கடை உள்ளிட்ட கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து அபராதமும் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். அனுமதியில்லாத கடைகள் திறக்கப்பட்டால் அவைகள் சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் டாஸ்மாக் மதுக்கடைகள் திறக்கப்பட்ட நிலையில் சேலம் மாவட்டத்தில் இன்னும் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் தருமபுரி மாவட்ட எல்லையில் உள்ள தொப்பூர், சனிசந்தை, உம்மியம்பட்டி, பொம்மிடி உள்ளிட்ட டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை வாங்கி கடத்தி வருவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து சேலம் மாவட்ட எல்லையான தொப்பூர் அருகே தீவட்டிப்பட்டி போலீசார் வாகன சோதனை நடத்தி மது பாட்டில்களுடன் வந்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 63 பேர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகாவுக்கு உட்பட்ட உப்பிலியாபுரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த எஸ் என் புதூர் கிராம பகுதி நேர நியாய விலை கடையில் கொரோனா நிவாரண தொகுப்பு மற்றும் 2000 ரூபாய் ஆகியவற்றை குடும்ப அட்டைதாரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் வழங்கினார். மேலும் துறையூர் அருகே சிறுநத்தம் கிராமத்தில் உள்ள பகுதி நேர நியாய விலை கடையில் 196 குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரண தொகுப்புகளையும் ரூபாய் 2000 ரொக்கமும் எம்எல்ஏ ஸ்டாலின் குமார் வழங்கினாா்.